ஈசன் வீற்றிருப்பதாய் கூறப்படும் இமயமலை தோன்றியது எவ்வாறு என்று இந்த பதிவினில் காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுமார் முப்பத்தி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த மொத்த பூமியும் ஒரே கண்டமாகத்தான் இருந்தது இது கோண்டுவானா பகுதி என்றும் ஒரே கடல் பந்தலாசா கடல் என்றும் அந்த மொத்த கண்டத்திற்கும் பாஞ்சியா என்றும் பெயரிடப்பட்டிருந்தது பூமியின் தெற்கு பக்கத்தில் அமைந்திருந்த கடலுக்கு டெத்திஸ் என்றும் டெத்திஸ் என்றும் வரையறுத்து கூறப்பட்டிருந்தது ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு பெரிய விண்கல் தாக்கத்தினால் பூமியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம் ஒரு பெரிய விண்கல்லின் தாக்கத்தினால் அப்போது வாழ்ந்திருந்த டைனோசரஸ் பெட்டியோசெரஸ் இஸ்தியோசெரஸ் பிளஸியோசெரஸ் என்ற டீரக்ஸ் வகைகளும் அமோனைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கடல்வாழ் உயிரினமான வஜ்ரகிரீட புழுக்களும் அழிந்து அதன் பின் தோன்றவில்லை கொடுக்கப்பட்டுள்ள படத்தை காண்பீர்களேயானால் பூமியின் மொத்த நிலப்பரப்பும் ஒரே பரப்பாக ஒரே கண்டமாக அமைந்து பெருங்கடல் இரு பக்கமும் சூழ்ந்திருப்பதை பார்ப்பீர்கள் ஒரு கோட்பாடின்படி இந்த ஆப்பிரிக்க கண்டத்தோடு இணைந்திருந்த இந்திய கண்டத்துண்டானது மெதுவாகப் பிரிந்து மெதுவாக நகர்ந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய யுரேஷிய கண்டத்தோடு வந்து மெதுவாக மோதியது என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்றாளர்களும் கூறுகின்றனர் அவ்வாறாக அந்த மோதலின் வெளிப்பாடே இமயமலையானது எழுந்து நிற்கிறது என்கிறார்கள் இது ஐந்து கோடி வருடங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றும் ஆண்டிற்கு ஒரு சென்டிமீட்டர் வீதம் இமயமலை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கோட்பாடை சொல்கிறார்கள் மெதுவாக வந்து இடித்தால் அதில் ஆற்றல் இருக்காது ஆகையினால் எனது கோட்பாடின்படி அந்த ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியை தாக்கிய விண்கல் அந்த அழித்த உயிரினங்கள் அது அழிந்த சமயத்தில் இந்த பூமியிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இந்திய துணைக்கண்டமானது வேகமாய் பிரிந்து வந்து யூரேசிய கண்டத்திற்குள் இடித்து அந்த நிகழ்வில் உருவானது தான் இந்த இமயமலை மெதுவாக தட்டும் இந்திய தட்டும் டெக்டானிக் பிளேட்ஸ் இடித்துக்கொண்டு ஒரு சென்டிமீட்டர் ஓராண்டு என்று பல லட்சம் ஆண்டுகளாக வந்து இடித்து கொண்டால் எவ்வாறு இமயமலையின் உச்சியிலே நமக்கு கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் கிடைக்கப்பெறும் இது திடீர் என்று வேகமாய் நிகழ்ந்ததால் மட்டுமே தான் கடல்வாழ் உயிரினங்கள் அப்படியே மேலெழும்பி அங்கேயே படிமமாகி இருக்க வேண்டும் என்ற கோட்பாடு இது ஆகையினால் இது அந்த ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட அந்த கிரேட் கொலிஷன் கிரேட் இம்பேக்ட் அந்த பெரிய இடிப்பு அந்த பெரிய வெடிப்பின் மூலமாக ஒரு பெரிய இயக்க ஆற்றலும் நெருப்பும் ஆக இவைகளெல்லாம் தான் இவை இடித்து ஒரு பெரிய மலை உருவாகியிருக்கிறது ஆக இந்த மலை இங்கிருந்து பிரிய அப்படி ஒரு சக்தி தேவைப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் அந்த ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் வந்து பூமியை இடித்த ஒரு விண்கல்லே ஆகும் இதற்குச் சான்றாக நாம் இந்த வண்ணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் நமக்கு ஒரே போன்ற மிருகங்கள் வாழ்ந்ததற்கான படிமங்கள் எலும்புக்கூடுகள் ஆகியவை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆராய்ச்சியின் மூலமே ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த மிருகங்கள் அழிந்து ஒழிந்து வழக்கொழிந்து போய்விட்டன அவைகள் எக்ஸ்டிண்ட் இல்லை என்று ஆகிவிட்டது அதன் பின்புத்தான் மனிதகுலமும் தோன்றியது என்று ஒரு சித்தாந்தமும் சொல்கிறது ஆக அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இல்லையென்றால் ஒன்றாக இருந்த அந்த பான்சியா கண்டத்திலிருந்து இந்தியா பிரிந்து வந்தது அது இப்படி ஒரு வெடிப்பு சம்பவம்தான் இதில் ஏற்பட்ட பெரிய ஆற்றல் இந்த ஆற்றலின் மூலமாக தான் டெக்டானிக் பிளேட் உடைந்து பிரிந்து நகர்ந்து மற்ற ஒரு புறமாக இருக்கக்கூடிய யூரேஷியா தட்டில் வந்து இடித்திருக்க வேண்டும் இதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அது வந்து இடித்த வேகத்தில் எழும்பிய மலைதான் இமயமலை இந்த இமயமலைக்கு வந்து இடிப்பதற்கு முன் ஒரு கால்வாய் போன்ற அமைப்பு ஏற்படுகிறது அதில் அந்த கடல் நீர் இருக்கிறது அந்த கடல் நீர் முழுக்க அப்படியே உயிரினங்களோடு மேலெழும்பிய மலையோடு கலந்து மண்மலையாக இருக்கிறது இது எரிமலை ஆல் உருவான மலை அல்ல ஆகையினால் இந்த இமயமலையில் எரிமலைகளையே நாம் பார்க்க முடியாது அனைத்தும் செல்வ செழிப்பை தரக்கூடிய வளமான மண்ணை கொண்டு உருவானது தான் இமயமலை இங்கு பாருங்கள் பூமி ஒன்றோடு ஒன்று இடித்து கொள்ளும்போது அப்போது இருந்த அந்த கடலில் உள்ள அமைதியான நீர் கொதித்து அந்த மேல் எழும்பி அதிலிருந்து பூமியின் கீழிருந்து உடைத்து பீந்து மேலே வந்த அந்த மலை உருவாகக்கூடிய காட்சியின் வெளிப்பாடைத்தான் நீங்கள் காட்சியில் காண்கிறீர்கள் இப்படியாக திடீரென எழும்பும்போது கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அப்படியே அந்த ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் அழிந்து படிமங்களாகத்தான் நாம் இமயமலையின் மீது காண்கிறோம் வரலாற்றின் ஒரு பக்கத்தை ஆராய்ச்சி செய்து பார்ப்போமேயானால் அங்கு கடலிலிருந்த வஜ்ரகிரீடம் என்ற புழு விஷ்ணுவின் வடிவாய் நாம் இந்து மதத்தில் பார்க்கக்கூடிய நமக்கு சால கிராம கற்களாய் நம் கண்களுக்கு தென்பட்டு நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய அந்த வஜ்ரகிரீடமும் ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் அழிந்து இங்கேயே படிமமாக காக்கப்பட்டு நமக்கு கிடைக்கப் பெறுவதுதான் இதுதான் இமயமலை இப்படித்தான் இமயமலை தோன்றியிருக்க வேண்டும் தோன்றியிருக்கிறது உயரத்தின் காரணமாக அது குளிர்ந்த தன்மையை பெற்றுவிடுகிறது அந்த மலையில் நாம் இன்றும் பார்த்தோமேயானால் நமக்கு இன்றும் இது போன்ற படிமங்கள் இது என்னவென்றால் காட்சியில் காண்பது என்னவென்றால் இது ஒரு வஜ்ர கிரீடம் ஆங்கிலத்தில் அமோனைட்ஸ் என்பார்கள் அந்த அமோனைட்ஸ் என்ற இன்றைய ஆக்டபஸ் போன்ற ஒரு மிருகம் அல்லது கடல்வாழ் உயிரினம் அந்த பூச்சியானது இறந்து படிமமாக ஆன விஷயங்கள் அங்கே நாம் கண்டெடுக்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் சமீப காலத்தில் டைனாசரஸ் போன்ற மிருகங்களின் பற்கள் தோண்டி எடுக்கப்பட்டதும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதும் மேலும் மனிதர்களில் மிகவும் கொஞ்சம் அதிகமான வளர்ச்சியை பெற்ற எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டதாய் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையையும் நான் படித்தேன் ஆக அப்போது மனிதர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா ஆனால் இது ஐயப்பாடு உள்ள விஷயம்தான் இருக்கும் வரலாற்றில் அந்த ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் டைனாசரஸோடு வாழ்ந்தார்களா என்பதற்கு இதுவரை சரியான ஆதாரங்கள் கிடைக்கப்படவில்லை ஆக இன்று இந்த அழகிய ரம்யமான மிகவும் வசீகரிக்கக்கூடிய இந்த இமயமலை தோன்றியதன் பின் பெரிய பேரிடர் அழிவு இடிப்பு வெடிப்பு கொதிப்பு பல உயிரினங்கள் அழிவு என்பது இருக்கிறது இது வாழ்வியல் தத்துவமான போராட்டங்களுக்கு பின் நிம்மதி அருமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான இடமாக இருக்கிறது இந்த மலையில்தான் தேவ பொக்கிஷங்கள் அமைந்து கொட்டி கிடக்கின்றன பல ஆயுர்வேத மூலிகைகளும் அங்கு ரகசியமாய் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு ஒரு ஸ்வர்க்க அமைப்பாக இருக்கிறது பேரரணாக இந்தியாவிற்கு எவ்வளவு செலவு செய்தாலும் கட்ட முடியாத ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு மதிர்ச்சுவராக இருக்கிறது இந்த இமயமலை இதை தாண்டி வந்துத்தான் தாக்க வேண்டும் இதை தாண்டும்போது யாரேனுமானாலும் பிடிபட்டு விடுவார்கள் என்ற முறையில் ஒரு அருமையான உயரத்தில் சராசரியாக உலகில் மிக உயரமான ஒரு மலைத்தொடராக அமைந்து இதை தாண்ட வேண்டிய வான் ஊர்திகள் கூட சிரமப்படக்கூடிய அளவிற்கு அமைந்துள்ளதனால் இது இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பு அரண் உலகத்திற்கே ஒரு நீர் ஊற்று இந்தியாவிற்கு ஒரு அருமையான நீர் சுரங்கம் அது மட்டுமல்ல இது இந்தியாவின் ஒரு தெய்வீக மயில்கள் அனைத்து தெய்வங்களும் இங்குத்தான் குடியிருக்கிறது இதில் எல்லவும் சந்தேகப்பட தேவையில்லை பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு இது நன்றாக புரியும் அறிவியல் சார்ந்த உண்மை தெரிந்தவர்களுக்கும் இது ஒரு அறிவியல் அற்புதம் ஆக இமயமலை தோன்றிய வரலாறு இரண்டு கோட்பாடுகள் ஒன்று மெதுவாக நகர்ந்து ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டது இதற்கு வாய்ப்பில்லை இப்படி ஒரு பேர் இடிப்பு கிரேட் கொலிஷன் மூலமாகத்தான் இது நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு ஆக இமயமலையின் வரலாறு இதுவே இமயத்தை வணங்கி எல்லா அருளையும் வரத்தையும் நாம் பெறுவோம் அங்கிருக்கக்கூடிய நூற்றி ஆறாவது திவ்ய தேசமான முக்தி நாதரை நோக்கி நம் பயணங்கள் தொடரட்டும் இந்த லோகத்தில் நாம் பெறக்கூடிய இன்ப துன்பங்கள் பாவ புண்ணியங்களின் கணக்குகளை இங்கேயே கழித்து நாம் சொர்க்கத்தை நோக்கி சத்தியலோகத்தை நோக்கி செல்வதற்கு இந்த முக்திநாதர் தான் வழி இந்த முக்திநாதர் இருக்கும் இடமும் இந்த கைலாயம்தான் இந்த இமயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிரவும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃப்யூச்சர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்